ஓகே சிஞ்சான், ஓகே ஓகே, போதும் போதும். நான் இப்போ வந்து ஷோவை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஷோக்கு நீ தானே ஃபார்ம் எழுதி போட்டிருந்த? இது ரொம்பவே கஷ்டமான கேம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டூப்ளிகேட் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பேன். அந்த ஆம்னிட்ரிக்ஸை வச்சு என்னோட டூப்ளிகேட் ஏலியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு 1000 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து வின் பண்ணி தரேன். சிஞ்சான், நல்ல வேலை நீ கரெக்டாக வந்து கேட்ட. இது மட்டும் நான் சொல்லாம இருந்தேன் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட டூப்ளிகேட் ஆம்னிட்ரிக்ஸை கொடுக்கும்போது அந்த டூப்ளிகேட் ஆம்னிட்ரிக்ஸ் உங்கள் ஃபோன் கூட பேர் ஆகிடும். நீங்கள் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்கெங்கே ஏலியன்ஸ் இருக்கோ அந்த லொக்கேஷனை உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ராங்க்லின், இந்த நான் டூப்ளிகேட் வாட்சை உங்ககிட்ட வந்து தரேன். ஏன்னா சிஞ்சான் கையில் போட்டால் கீழே விழுந்துடும்னு நினைக்கிறேன். அதனால் நீ வந்து போட்டுக்கோ. ஓகே, நான் வந்து போட்டு விட்டேன் உங்ககிட்ட. இப்போ வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸை நீங்கள் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க. தொலைச்சாலும் நீங்க எனிமிலேட் ஆயிடுவீங்க. அதனால பத்திரமா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அப்பதான் வரும். வாப்போம். ரொம்பவே
முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் கேட்காதனால நீங்களும் வந்து பண்ணவே மாட்டீங்க இப்பெல்லாம் வந்துட்டு. அதனால இப்ப சொல்றேன், எல்லாருமே நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களாலையும் நிறைய ஏலியன்ஸ் வந்து பிடிச்சி இந்த ஷோல வின் பண்ண முடியும். டே சின்சான், இதெல்லாம் சொல்லவாடா வேணும், அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்கடா. டி சொன்ன மாதிரியே, பென் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து காட்டுதுடா. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு அந்த கண்டெய்னர் இருக்கிற இடம் தான் நினைக்கிறேன். டே சின்சானு, வா சீக்கிரமா வந்து கிளம்புவோம், அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏலியன் நம்ம வந்து பிடிக்கலாம். டே சின்சானு, உனக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு பென்டன்ல என்னென்ன இருக்கும்னா தெரியாதா சின்சானு. அதனால என்ன ஏலியனு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லு, நீ தான் சொல்லணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்க. ஒரு வழியா வந்துட்டோம்டா, இந்த இடத்துல தான் அந்த மார்க் வந்து காட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல எங்க இருக்குன்னு இப்ப தேடணுமே, எங்க இருக்கு வேற தெரியலையே. கடைசியா கரெக்டா மார்க் வந்து இந்த இடத்துல தான் காட்டுச்சு. ஆனா இங்க காணுமேடா, கரெக்டா இங்க தான்டா காட்டுச்சு சின்சானே. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட் சைடு, எனக்கு ரைட் சைடுல உள்ள மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க போய் பாப்போம் வா. டி ஃப்ரங்க்லினி, அங்க இல்லடா, உனக்கு லெஃப்ட்டா, இங்க தான்டா காட்டுது. டே சின்சானே, உனக்கு பென்டனை பத்தி தெரியும், ஆனா என்ன மாதிரி ஒரு மேப்பை கரெக்டா கண்டுபிடிக்கிறது யாராலே முடியாது சரியா? இங்க வாடா, கரெக்டான லொகேஷன் இதுதான், நீ சொல்றது தப்பான லொகேஷனு. என் கிட்ட தானே டிவைஸ் இருக்கு, வாங்கிட்டு இருக்க மாதிரி பேசுறேன், சீக்கிரமா ஏறி வாடா. ஐயோயோ, அவன் சொன்ன இடத்துல தானே இருக்கு, மேலே வந்தா அசிங்க அசிங்கமாக கேட்பானே. இப்போ என்ன பண்ணுறது, ஏதோ சமாளிப்போம், வேற வழி கிடையாது. நீ சொன்ன அந்த இடத்துல தான் இருக்கு, அந்த ஆப்போசிட்ல இருக்குது பாருடா. நீ ஒரு சக்தி மண்டிங்கிறத எப்படி நிரூபிச்சிட்டா? டே சின்சானு, என்னடா இப்படி இருக்குது, இத எப்படி இப்ப நம்ம வந்து பிடிக்கிறது? டே ஃப்ரங்க்லினி, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப ஏதாவது நடக்கும். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்னடா இது, தலை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உயிர் இருக்காது, அது என்ன? என்னடா விடியதெல்லாம் கேக்குது ஃப்ரங்க்லினி. ஒருவேளை நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் அப்பதான் இது நம்மளோட வாட்சுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன்டா ஃப்ரங்க்லினி. அப்படியேதான் இருக்கும் ஃப்ரங்க்லினி. இது என்ன ஆன்சரா இருக்கும், என்ன ஆன்சரா இருக்கும்? தலை இருக்கும், உயிர் இருக்காது, என்னவா இருக்கும்? டேய் சின்சானே, இது கூடவாடா தெரியாது, அது பொம்மைடா. ஓகேவா, ஆன்சர் வந்து பொம்மை. ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். ஏய், கரெக்டா சொல்லிட்டேன்டா, அதனாலதான்டா வாட்சுக்குள்ள வந்துருச்சு. போட்டு வேற லெவல், நம்ம ஃபர்ஸ்ட் ஏலியனை வந்து பிடிச்சிட்டோம். எனக்கே ஆர்வமா இருக்கு, வா போவோம். ஓகேடா, ஒரு வழியா நம்ம வந்து வந்துட்டோம். இதான இந்த இடத்துல தான் காட்டுது லொகேஷன், எங்க இருக்கும்னு தெரியல. என்னடா கிராணி ஹவுஸ்க்கு இதெல்லாம் இந்த வண்டிலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு, என்னடா நடக்குது இங்க? ஓகே, போய் பாக்கலாம் இரு. என்ன, மூணு பேரும் வெளில நின்னுகிட்டு இருக்காங்க. டே சின்சானே, வாடா அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்து என்ன காப்பாத்துப்பா, தெரியாம சண்டையில மொட்டை மண்டேன்னுட்டான்ப்பா, அதுக்கு போட்டு என்ன சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்காப்பா, என்ன காப்பாத்துப்பா ப்ளீஸ்பா. ஏ கிராணி, உனக்கு வேற வேலையே கிடையாத, எப்ப பார்த்தாலும் போட்டு கிராண்ட்பாவை அடிச்சுக்கிட்டே கிடக்க, பாவம் தானா அவரு? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்கள் ஒரு ஏலியனை தேடி வந்திருக்கோம், அந்த பென்டன் ஷோவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம்.
ஃப்ராங்க்ளின், அதுவா? அதை நான் பார்த்தேன்டா கண்ணுங்களா. என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரியா, இந்த இடத்துல தான் பார்த்தேன், எங்களோட பண்ணையில் இருந்தது. இந்த இருக்குது பாரு, அந்த ஷோவை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் கண்ணுங்களா. சூப்பர் ஷோ, எழுதி போட்டேன், எங்களுக்கு வரவே இல்லை, உங்களுக்கு வந்திருக்கா? எப்படியாவது வின் பண்ணிடுங்க. சரியா? இது மட்டும் நம்மளோட எரிஞ்சு வச்சுக்கே, லாஸ்ட் ஆட்ரோஸ் அஞ்சு சைடுல அஞ்சு ரவுண்ட் அடிக்கலாம்டா பிராங்க்லினி. இது இது என்ன விடுகதை கேக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். என்ன விடுகதை? புடுங்கிலால் நட முடியாது. அது என்ன புடுங்கிடும் அப்படின்னா, மறுபடியும் வந்து நட்டு வைக்க முடியாதா? என்னவா இருக்கும், செடியா இருக்குமோ? டே சின்சானு, செடியாலாம் இருக்காதா? செடியை புடுங்கணும்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு போயிட்டு மறுபடியும் புதைச்சி வச்சிடலாம்ல. ஆமாண்டா பிராங்க்லினி, அப்புறம் என்னவா இருக்கும்? என்ன எனக்கு வர மாட்டேங்கிறா பிராங்க்லினி, நம்ம சீக்கிரமா சொல்லணும்டா. தம்பியலா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? முடிதான் ஆன்சர். இந்த கிராணி சும்மா இருக்கிறப்பெல்லாம் என் முடியை பிடிங்க போட்டுரும், நானும் நட்டு வைக்க பார்ப்போம், முடியவே முடியாது. ஆமாண்டா சிங்சானு, முடிதான்டா ஆன்சரு. முடியதானா பிடுங்கினா நட்டு வைக்க முடியாது? ஆன்சர் முடிதானே. மாட்டிக்குமா? என்ன மாட்டில் போடு, மாட்டிக்கிச்சு. டே சிங்சானு, வாட்சில் அடுத்து நம்ம ஏலியனையும் பிடிச்சிட்டோம், ரெண்டாவது ஏலியனையும் பிடிச்சாச்சு, வேற லெவல் பண்ணியாச்சு. கிராண்ட்பா, நீ வேற லெவலியா, ரொம்ப தேங்க்ஸ்யா. இதில் என்னப்பா இருக்கு, என்ன அள முடிஞ்சது? அடுத்த ஏலியனை போய் பிடிங்க சீக்கிரமா. ஆமாண்டா பிராங்க்லினி, சீக்கிரமா பாரு, அடுத்த லொகேஷன் எங்க கட்டுது அப்படிங்கறது. டே சிங்சானு, அடுத்த லொகேஷன் பக்கத்துலயே தான்டா காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கோஸ்ட் கோபால் தம்பி வேஸ்ட் கோபாலோட இடமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்குதுடா. அங்கன்னு தான் நினைக்கிறேன். சிங்சானு வா, எதுக்கு போய் பாத்துடலாம். கிராண்ட்பா பாத்து இருந்துக்க, இப்ப வீட்டுக்கு போனா கிராணி உன்னை சும்மா விட்டு வைக்காது. ஓகேவா? நாங்க போயிட்டு வரோம். வாடா சிங்சானு, கிளம்புவோம் சீக்கிரமா. டீ பிராங்க்லினி, கரெக்டா இந்த இடம் தானே? இதுக்கப்புறம் லொகேஷன் வேற காட்டாது, அப்புறம் எங்கேயும் போய் தேட முடியாது. சரியா, சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கின்றா. டைம் வேற ஆகிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம வந்து 500 பாயிண்ட்ஸ் ஆகுது எடுக்கணும். டே சின்சானே, நீ ஒன்றும் பயப்படாத, இந்த இடம் தான் கரெக்டாக இங்கே தான் காட்டுது. டே அந்த ஊர் இருக்குதுடா, இது என்னடா பேய் மாதிரி இருக்குது, இவர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓம் கிரீம் 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 கிரீம், வந்த இடத்துக்கே போயிடு. நீ எப்படி ஏ கோஸ்ட் கோபால் தம்பி, வேஸ்ட் கோபால் என்னையா பண்ணிட்டு இருக்க? ஓம் கிரீம் 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 சொல்லிட்டு இருக்க. ஐயோ, அது பேய் கிடையாதுயா, பேய் கிடையாதுயா. பிராங்க்லின் சின்சான், இங்க வராதீங்க, போயிடுங்க. இது ஆபத்தான ஒரு ஆவி, இதை நான் மறுபடியும் அனுப்பி வைக்க போறேன். ஒழுங்கா போயிடுங்க, இங்க நிக்காதீங்க. யோ, இது பேய் கிடையாதியா? நீ டிவிலாம் பார்க்க மாட்டியா? டிவியில் ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இது. இது மாதிரி நிறைய ஏலியன்ஸை அங்கங்கே வச்சுருக்காங்க, அதை போய் கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்க, நிறைய ப்ரைஸ் கிடைக்கும். ஓ அப்படியா பிராங்க்லின் சின்சான், நல்ல வேலை சொன்னீங்க. இல்லைன்னு வச்சுக்கோயா, இந்நேரம் மந்திரத்தை போட்டு மறைய வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இப்ப இந்த கோஸ்ட் ஃப்ரீக் வர என்ன விடுகதை கேட்க போகுதுன்னு தெரியலையே. கசக்கி பிள்ளிந்தாலும் இனிப்பா இருப்பான் அவன் யாரா? யாரு அவன்? டே இது ரொம்ப ரேர்டா, இத புடிக்கவே புடியாதா? புடிச்சோன்னு வச்சுக்கோய, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கின்றா பிராங்க்லினி. இது எப்படியாவது புடிச்சே ஆகும்டா, இது ரொம்ப டேஞ்சரஸான ஏலியன்டா பிராங்க்லினி. இது பெண்ணையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும் தெரியுமா? என்னடா சொல்ற சின்சானு, எனக்கே பயமா இருக்குதுடா. ஐயோ, என்னவா இருக்கும் ஆன்சர், என்னன்னு வேற தெரியலையே. கோஸ்ட் கோபால் தம்பி, வேஸ்ட் கோபால் உங்களுக்காவது தெரியுமா? அதான்டா தம்பிங்களா, நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கசக்கி பிழிந்தாலும் இனிப்பாயிருப்பான். கரும்பு, கரும்பு தான் கசக்கி புழிஞ்சாலும் இனிப்பா இருக்கும். ஏய் ஆமால, ரோட்டு கடையில ஒரு கசக்கி புழிஞ்சு தருவாங்கல்ல, அப்பயும் இனிப்பா தானே இருக்கும். ஆமா, இந்தா வாங்கிக்க ஆன்சர், இதுதான். என்ன போகல, போயிடுச்சு, போடு வேற லெவல்ல. அடுத்ததையும் நம்ம புடிச்சிட்டோம்டா சிங்சானே. கோஸ்ட் கோபால் தம்பி, வேஸ்ட் கோபால், நீங்க ரொம்ப பெஸ்ட் கோபால், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இருந்ததுனாலதான் பிடிச்சோம். இதுல என்ன இருக்கு பிராங்க்லி, நீங்க அடுத்ததை கண்டுபிடிங்க, சீக்கிரமா போயி. அடுத்த லொகேஷன் வந்து நம்ம மோட்டு மாமா கடைக்கிட்ட தான் வந்து கட்டுது, அங்கே தான் போகணும் போல இருக்கு. சரி வாடா, வந்து போவோம், கரெக்டாக போகணும், இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். ஓகே வேஸ்ட் கோபால் தம்பி, வேஸ்ட் கோபால், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் போய் அடுத்த ஏலியனை கண்டுபிடிச்சி இந்த ஷோவில் வின் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. டே சின்சானு, பாதி டைம் ஆகிடுச்சுடா, பேசுனதெல்லாம் போதுண்டா, வாடா சீக்கிரமாக வந்து கிளம்புவோம்.
ஓகேடா ஃப்ரெண்ட்லி, நீ வா கிளம்பலாம். கோஸ்ட் கபால் தம்பி, வேஸ்ட் கபால், பை பை. டேய் சின்சான், ஒரு வழியா வந்துட்டோம்டா. அங்கேருந்து இங்க வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது பாத்தியா இல்லையா? எப்பட்றா, அதனாலதான் இவ்வளோ கஷ்டமா இருக்கு போல இருக்கு. யாருமே வின் பண்ண முடியல போல இருக்கு இந்த ஷோல வந்துட்டு. எப்படியாவது நம்ம வின் பண்ணி ஆகணும். இருடா, கடையில கூட்டமா இருக்கு. கஸ்டமரை முடிச்சுட்டு வருவாங்க மொட்டு மாமாவும் பத்துலு மாமாவும். இல்லை பிராங்க்லீனே சிங்கிச்சானே, என்னால இந்த பக்கம் வந்துருக்கீங்க, அதை சம்ச்சா கிம்ச்சா வேணுமா சொல்ல, போட்டு தரேன், சுட சுடா இருக்குது சம்ச்சா. அதெல்லாம் ஒன்றும் வேணா மோட்டு மாமா. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பென்டன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஏலியனை கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இல்லை பிராங்க்லீனே என்ன சொல்கிறேன் நின்னு, ஓ இல்லை உண்மையாக சொல்கிறியா நின்னு? அடடே, அதுக்கு நான் முன்னாடி எழுதி போட்டோம்ல, எனக்குலாம் கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஆச்சியானே எனங்களா. இல்லை வா போய் தேடி கண்டுபிடிப்போம். அதோ தான் இருக்கு மோட்டு மாமா, அந்த பாருங்க மேலே தான் இருக்கு, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அது என்னன்னு எனக்கே தெரியல. டே சின்சானு, வா முன்னாடி போய் பார்க்கலாம். பட்டி டி ஃப்ரெங்கினி, வேற லெவல் ரா, இதோண்டா கேன் பால், இது கொஞ்சம் ரேரான ஏலியன் தான் பட்டி. இதுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு எனக்கு தெரியல. இதை மட்டும் விடுகதைக்கு தப்பா பதில் சொல்லிட்டு வச்சுக்க, நம்மள பந்து மாதிரி அடிச்சு பறக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கும். என்ன விடுகதை கேட்குதுன்னு பாக்கலாம். இரு, என்ன விடுகதை? வெளியே முறு முறு, உள்ளே காராசாரம், அவன் யாரா? என்னடா இது, இதுக்கு ஆன்சர் இது என்ன கொஸ்டின்னே தெரியல எனக்கு, ஒண்ணுமே சுத்தமா புரியலடா ஃப்ரெங்கினி. ஆமாண்டா சின்சானே, எனக்கே ஒண்ணு புரியலடா. வெளியில மொறு மொறு, உள்ள காரசாரம், என்னவா இருக்கும் மோட்டு மாமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை பிராங்க்லினே, இரு அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கம்ல, வெள்ளம் மொறு மொறு, உள்ள காரச்சாரம். இல்லை சமைச்சாலா அது? வெள்ளம் மொறு மொறுன்னு உள்ள காரச்சாரமாக நிறைய வெங்காயம் பொட்டாட்டோ நிறைய போட்டு கொடுப்பாங்கடா. சமைச்சாடா ஆன்சர், சமைச்சாதான்டா. அட ஆமால, மோட்டு மாமா வேற லெவலில் இருங்க, நான் பிடிச்சி பார்க்குறேன். ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். பட்டு உள்ளே வந்துடு. என்ன வரல? ஆ வந்துருச்சு, வேற லெவல், ஆன்சர் கரெக்டு. நம்ம அடுத்த ஏலியனையும் பிடிச்சாச்சா சின்சானு? வேற லெவல்ரா, பயங்கரமாக பிடிச்சிட்டோம். இன்றைக்கி நிறைய ஏலியன் பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்னொன்று வந்து பிடிச்சிடலாம் சரியா? அடுத்த லொக்கேஷனை வந்துட்டு காரில் போகிறப்ப பார்த்துக்கலாம். ஏன்னா நைட் ஆக போகுது. மோட்டு மாமா, பத்லு மாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இதை பிடிச்சிருக்கவே முடியாது. நாங்கள் அடுத்த ஏலியனை தேடி போகிறோம். பை பாய். ஆத்தாடி ஆத்தா சின்சாடி, என்னடா இது, இதா தண்டியா இருக்கு? இதுல ஏறி ஏலியனை பிடிச்சிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள ஷோவே முடிஞ்சு பென் அடுத்த வீட்டுக்கே போயிடுவானேடா. எப்படா போறது? வேற வழியே கிடையாது, ஓடி போய் தான் ஏற முடியும். சீக்கிரமா ஓடுறா ஃப்ரெங்க்லினு, கிட்டு ஓடி போய் எடுத்துட்டு சரசரன்னு இறங்கி முடியாந்துடலாம்டா. ஐயோ அம்மா, ஐயா அப்பா, அடே அடே அடே, என் காலே தனி தனியா கைந்து போயிடுமுடு. இவன் அவன்டா ஷார்க்கு மாதிரி மண்டையில என்னமோ வச்சிருக்கான். என்ன மரமே இல்லாத காடு எது? மரமே இல்லாத காடு எது? மரமே இல்லாத காடு என்னவடா இருக்கும்? என்னவா இருக்கும் மரமே இல்லாத காடு? என்ன டே, இது கூட வாடா தெரியாது. டே சின்சானு, சுடுகாடுடா, மரமே இல்லாத காடு சுடுகாடு. இப்போ எப்படி பிடிக்கன்னு மட்டும் பாரு, உள்ளே வந்துடு. என்ன உள்ளே வரல, கீழே விழுந்துருச்சு. ஐயோயோ ஐயோ, அடிக்கிறானே சின்சானு, காப்பாற்றுறா டே, அடிக்கிற அடிச்சு. ஐயோயோ என்னடா இந்த அடிக்குது? ஒரு சின்சானு காப்பாற்றுறா, தப்பாக சொல்லிட்டேடா ஆன்சரை. ஐயோ அடிக்குது, துரத்து துரத்து அடிக்குது. ஐயோ என்னடா இப்படி வலிக்குது? ஐயோயோ அடிச்சு விடாது, அடிச்சு விடாது. அப்படியே சின்சானு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, காப்பாற்றுறா டே. ஒன் கொஞ்ச நேரத்துல கொண்டிருப்பியடா. என்ன இதை யோசிக்க இவ்வளவு நேரமாடா உனக்கு? நல்ல வேடா, இன்னைக்கு டே டு டே டாஸ்க் எப்படியோ முடிச்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏலியன்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம். சரி வா, பென்னு கிட்ட போய் காட்டலாம் இதுக்கு எவ்வளவு பாயிண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா வந்து போலாம் வா. டி ஃப்ராங்க்லினி, எனக்கு பயமா இருக்குதுடா, இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்க போறாங்கன்னே தெரிலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா ஃப்ராங்க்லினி. டி சின்சானு பயப்படாதடா, நல்ல பாயிண்ட் தான்டா கிடைக்கும். பென்னு கிராண்ட்பா, நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஏலியன்ஸ் நிறையவே வந்து பிடிச்சி வந்திருக்கோம். அதுவும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா, உங்களோட ஏலியன்ஸ் எல்லாம் இறக்கி விடுங்க. கிராண்ட்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே இறக்கி விட்டோம். ஆனால் அந்த என்னமோ வந்து முதுகில் கொம்பு வச்சிருக்கானே, அவனை மட்டும் நாங்கள் பிடிக்கவே இல்லை. அவன் எப்படி வந்தான்னு எங்களுக்கும் தெரியல. ஓ
ஓ, இது டைமண்ட் ஹெட் தானே? இதானால் நாங்கள் பிடிக்கவே இல்லை பெண்ணு. எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரில. ஏய், இருங்க இருங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. இது வந்து சும்மா நாங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் நாங்களாக ஒரு பாயிண்ட்டுக்காக கொடுப்போம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். கிராண்ட்பா, இதுக்கு உங்களோட மார்க் என்ன? பென் டென்னிசன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்னென்ன பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன? கேனன் பால், ஃபோர் ஆர்ம்ஸ், கோஸ்ட் ஃப்ரீக், எக்ஸலாரேட். ஓ மை காட், ஒய்பிக்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒய்பிக்கு மட்டும் 100 points கிடைக்கும். மற்ற எல்லாத்தையும் சேர்த்து 50-50 அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 300 points தான் நீங்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த போனஸ் பாயிண்ட் நாங்கள் வச்சு டைமண்ட் ஹெட்டால் தான் இந்த 300 points உங்களுக்கு வந்திருக்கு. ஓ சின்சான், இதெல்லாம் பத்தவே பத்தாது. நீங்கள் இன்னும் நிறைய பிடிக்கணும். பெண்ணி, நீ சொன்ன மாதிரி மார்க் காட்டுற இடத்துல தான் நாங்கள் போய் பிடிச்சோம். பட் இதெல்லாம் தான் இருந்தது, நாங்கள் என்ன பண்ணுறது? சின்சான், நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஏன் ப்ளே பண்ணுறீங்க? சீட் தான் பண்ணக்கூடாது, பட் உங்களோட யூனிக் ப்ளேவை வந்து காட்டணும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேல இருந்து உங்களோட யூனிக்கான ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிக்கான ப்ளேவா? அது எப்படி? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சின்சான் ஃப்ராங்க்லின். நெக்ஸ்ட் டேல எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆன்ல வச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ண சொல்லுங்க. அதே போல் நெக்ஸ்ட் என்ன ஏலியன்ஸ்லாம் பிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன விடுகதை வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். பை பை.